இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு வந்து கன்னத்தோட இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி இருக்கும், அதாவது வீக்காக இருக்கும். இதுக்கு வந்து அம்மக்கட்டு, தாளம்மை, கூகைக்கட்டு, பொண்ணுக்கு வீங்கி இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு நம்ம சொல்லி கேட்டிருப்போம். இந்த பொண்ணுக்கு வீங்கினா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பொண்ணுக்கு வீங்கி, தாளம்மை, கூகைக்கட்டு, அம்மைக்கட்டு நோய், இதுக்கு மெடிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா மம்ஸ். இந்த மம்ஸ் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா இது வந்து ஒரு வைரஸ்னால் வருது. இது வந்து மோஸ்ட்டாக வந்து குழந்தைகளுக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று வியாதி. இது முகத்துக்கு இரண்டு பக்கங்களிலும் காதுகளுக்கு முன்னாடி இருக்க அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை, அதாவது பரோட்டிக் கிளாண்ட், ஏன்னா காதுக்கு முன்னாடி இருக்க உமிழ்நீர் சுரப்பி வந்து பரோட்டிக் கிளாண்ட். இந்த பரோட்டிக் கிளாண்டை வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதனால நல்ல வீக்கம் வருது. இந்த வீக்கம் வந்து வலியோடு இருக்கும். இந்த பொண்ணுக்கு வீங்கி மம்ஸ் நோயோட அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக வைரஸ் தொற்று ஏற்பட்ட 14 நாட்கள் முதல் 25 நாட்களுக்குள்ளே வந்து இந்த அறிகுறிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்க்கலாம். முதல் அறிகுறி என்னென்னா வீங்கிய மென்மையான தாடை. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மட்டும் வீக்கம் வரும், அதுக்கப்புறம் சில பேருக்கு அந்த ஒரு பக்கத்தோடு நின்றுடலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு பக்கமும் இருக்க பரோட்டிக் கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி ரெண்டு பக்கமும் வந்து வீக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் தலைவலி, தசைவலி, மூட்டு வலி, பசியின்மை, காய்ச்சல், பலவீனம், விந்தணு பையில் வலி, வாய் உலர்தல், வாய் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அண்ட் இரிட்டேஷனான ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. பொண்ணுக்கு வீங்கி எதனால் வருது ஆல்ரெடி பார்த்துட்டோம், இது வந்து ஒரு வைரஸ்னால் வருது அப்படின்னு. என்ன வைரஸ் அப்படின்னா பாராமிக்ஸோ வைரஸ். இந்த பாராமிக்ஸோ வைரஸ் எதோட ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா ருபெல்லா வைரஸோட குடும்பத்தை சார்ந்த வைரஸ். இது எப்படி பரவுது அப்படின்னா இது காற்று வழியாக பரவுது. நம்மளோட மூக்கு மற்றும் வாய் வழியாக இது வந்து உள்ளே வந்து நுழையுது. இதை எப்படி நம்ம வந்து தடுக்கலாம் அப்படின்னா நோய் வந்து ஒருவர், அதாவது தொற்று வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இருமும் போதும் இல்லை தும்பும் போதும் நம்மளோட வாயையும் மூக்கையும் மூடிக்கணும். அது மூலயமா இது பரவுறதை வந்து குறைக்கலாம். இந்த மம்சை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது பரோட்டிக் கிளாண்ட் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் ஸ்வெல்லிங் ஆகிருக்கும், அண்ட் சாப்பாடு விழுங்குறது இதில் வந்து கஷ்டம் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தொண்டை மற்றும் காதுகளில் ஸ்பெசிஃபிக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க, தொண்டையிலேருந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த வைரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், யூரின் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த மம்ஸுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? நார்மலாக இது வந்து ஒரு அம்மை வகை நோயை வந்து சார்ந்ததுனால பெரும்பாலான பேர் வந்துட்டு வீடுகள்லேயே வச்சு வைத்தியம் பார்த்துக்கிறாங்க. அம்மைக்கு என்ன வந்து வேப்பில் அரைச்சி பூசுறது, அப்புறம் மஞ்சள் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கிருமி நாசினிகள் வச்சு நேச்சுரலாக வந்து வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. பட் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். மெயினாக வந்து இதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்றும் கேட்காது, ஏன்னா இது வந்து ஒரு வைரஸ் வந்து காஸ் பண்ணுறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்காது. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த தொற்று பாதித்தவங்களை வந்து தனிமைப்படுத்தணும். அப்போ தான் வந்து மேலும் மற்றவங்களுக்கு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து குறைக்க முடியும். காய்ச்சல் இருந்துச்சுன்னா பாராசிட்டமால் எடுத்துக்கலாம், வீக்கத்துக்கு வந்து இபுப்ரூஃபன் எடுத்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டான டயட் வந்து எடுத்துக்கணும். அதிகமாக லிக்விட் டயட் வந்து எடுத்துக்கணும், இளநீர் அந்த மாதிரி குளிர்ச்சியான பானங்களை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த மம்ஸ் வரதை எப்படி தடுக்கலாம்? பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு தான் இது வந்து பாதிக்கும். குழந்தைகளுக்கு நம்ம வந்து தடுப்பூசியை கரெக்டாக போட்டோன்னா இந்த மம்ஸ் பாதிப்புலேருந்து தவிர்க்கலாம். எம்எம்ஆர் வேக்சின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னு என்னென்னா இது வந்து மீசஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா, இது மூணுத்துக்கும் போடுற ஒரு தடுப்பூசி. இதை வந்து குழந்தைக்கு 15 மாதத்திலோ அண்ட் செகண்ட் டோஸ் வந்து 4 to 6 வயசுலேயோ வந்து கொடுக்கலாம். குழந்தை பிறந்த 28 நாட்களுக்கு பிறகு இந்த மருந்து வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மர் டைமில் நிறைய பேருக்கு வந்து மம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தும்மும் போதோ இல்லை இருமும் போதோ உங்களோட வாய் மற்றும் தொண்டையை வந்து மூடிக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வீட்லேயோ யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து தனிமைப்படுத்துங்க, அண்ட் குளிர்ச்சியான பானங்கள் பருகுங்க, சாஃப்டான டயட் எடுத்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.